சமைக்கிறது? சரி, நமக்கு தெரிஞ்ச மாதிரி சமைப்போம். பிரியா, 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 ஏய் ஒண்ணதே சொல்லுங்க. கூப்பிட்டுட்டு இருக்கேன், காது கேட்கல உனக்கு? இல்லைங்க, பிஸியா சமைச்சிட்டு இருந்தேன். சொல்லுங்க. இல்ல, ஊர்ல இருந்து அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்காங்க, அதை சாப்பிடறது தான் வச்சு கொடுக்குறியா? நினைச்சேன் இப்படியேதான் முன்னாடி தண்ணி கொடுத்துட்டு போமா நினைப்பு போடுறது, பின்னாடியே அப்படியே மூக்கு வேத்துறது, ஒரு துரு துருன்னு ஓடி வந்துடுறாங்களே. ஏய், எதுக்கு எதுக்கு இப்ப கத்துற? அவங்க காதுல விழுந்துற போது எதுவும் தப்பா எடுத்துக்கிற போறாங்க. விழுட்டுன்னு தான் நான் கத்துறது. போ சொல்லுங்க அவங்கள. சரி சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க, அட்லீஸ்ட் ஒரு டீ காப்பி அதை வச்சு கொடு. ஏன் டீ காப்பி வைக்கிறதுக்கு சக்கர பழச்சுங்கிறீங்களா என்ன? எது இல்ல, அனுப்பிடுங்க. அப்படிதான் கத்தி பேசுவேன். சரி சரி, இரு இரு. வந்துடுறாங்க துரு துருன்னு. போயிடுச்சுங்களா? சதத்தை காணும். பிரியா போயிட்டாங்களா? கொஞ்சமா அறிவு இருக்கா? அவங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்களே, அவங்க மனசுக்கு ஏதாவது ஆறுதலா பேசியாவது அனுப்பிட்டுருக்கலாம்ல. இப்படி நாய்க்கத்து கத்திட்டே, பாவம் அந்த அத்தை மாமாவும் ரொம்ப மனசு வளர்த்துட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு போறாங்க. அத்தை மாமாமா? ஆமா. பாத்தீங்களா, அவங்க அப்பா அம்மா வந்தானே எப்படி நடிக்கிறாங்க. எங்க அப்பா அம்மா வந்தாதே என்ன என்ன பண்றாங்க. ஹலோ, சொல்லுமா. எங்கடா மருமக? இந்த இருக்கமா, இந்த இருக்க. கூப்பிடு கூப்பிடு. பிரியா, பிரியா. அம்மா பேசுறாங்க. என்னம்மா என்ன பண்ற மருமகளே? அப்படியா, எந்திரிச்சிட்டியா? சரி சரி, சாமி கும்பிட்டா இல்லையா? என்னமா லைன்ல இருக்கியா? அப்படியா, அப்ப சிக்கன் மட்டன் எல்லாம் எதுவும் எடுக்கலையா? சரிம்மா சரிம்மா, நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 7 மணி வரை எருமடை எடுத்துங்கிறேன் என்ன சொல்லிட்டு தான் எழுப்பி விடலான்னு போன் பண்ணேன். நல்ல வேலை நீயே எந்திரிச்சிட்டு இருக்கிறேன். சரிம்மா சரிம்மா, வைக்கிறேன். உங்க அம்மாளுக்கு வேற வேலையே இல்லையா? வீட்டுல ஒன்னா ரொம்ப தொல்லப்படுறேன். தனி வீடு வந்தாலும் போனா பண்ணி, எப்ப பார்த்தாலும் அதான் பண்ணு, இதான் பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, டார்ச்சர் பண்ணு. விடு விடு, அதையே மறுபடி மறுபடி சொல்லிக்கிட்டே இருக்க. தொல்ல ஒழியுமோ? ஏதோ மறந்துட்டுப்பாங்க, அதான் போன் வருது. என்னம்மா திருப்பி கூப்பிட்டுருக்க? எது சொல்ல மறந்துட்டியா? ஏண்டா, நான் எங்கடா போனை கட் பண்ணேன், நான் லைன்ல தான் இருக்கேன். இவ்வளவு நேரம் பொண்டாட்டி சொன்னதுல கேட்டுட்டு தான் இருந்தேன். ஐயாமா, அத சும்மா விளையாட்டுக்கு. நான் எப்ப ஒளினு நான் சொல்றாவ? சமைக்கிறது முதல்ல எப்படி கேஸ் ஆன் பண்றதுன்னு தெரியலையே. இப்ப நான் யாருக்கிட்ட கேக்குறது? ஸ்வேதா தான் சொல்லியிருக்கால, ஏதோ உதவினா அவளுக்கு கால் பண்ண சொல்லி அவகிட்ட கேட்பான். மறுபடியும் பிரியா கால் பண்றான். ஹலோ சொல்லுடி. ஸ்வேதா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்டி. என்னடி சொல்லு? ஏ, எங்க வீட்டுக்காரரு மீன் குழம்பு வைக்க சொன்னாருடி. சரி, அதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்டுடி. என்ன டவுட்? அதுல அது மீன் குழம்பு வைக்கிறதுக்கு கேஸ் ஆன் பண்ணுமா, எங்க ஆன் பண்ணனும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. பைத்தியம், அங்க சிலிண்டர் இருக்கும் பாரு, அதுல ஒயிட் கலர்ல இருக்கு, அதை திருப்பி விட்டுறி. ஓ, அதுவாடி திருப்பிட்டேன். இப்ப எப்படி பத்த வைக்கிறது? லைட் எடுத்து பத்த வைடி. ஓ சரிடி சரி, பத்த வச்சிட்டியா? இப்ப என்ன பண்ற? கடால எடுத்து வச்சிட்டேன். படுத்து என்னடி பண்ணிட்டோம்? அடுத்து எண்ணெய் ஊத்து. எண்ணெயா தண்ணியா? நல்லா சொல்றி. ஏய், எண்ணெய் ஊத்துடி, தண்ணி ஊத்து கூடாது, எண்ணெய் ஊத்துடி. எண்ணெய் ஊத்துட்டு. ஏய் சரி சரிடி, இதுக்கு மேல நானே பாத்துக்கிறேன். அதுக்கு இதுக்கு அப்புறம் நானே பார்த்து செஞ்சுக்கிறேன். ஓகேவா? வைக்கிறியா? சரி சரி. எண்ணெய் ஊத்தி வச்சு கடுகு போடுவாங்களோ? சரி போடுவோம், போடு. ஆமா, மீன் வந்து இப்ப மசாலா அரைச்சு ஊத்துனதுக்கு அப்புறம் போடணுமா, இல்ல அதுக்கு முன்னாடி போடணுமா? கடைசியா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி மீன் போடுறீங்க.
ஓ அப்படியா ஏய் சாரிடி சாரிடி இதுக்கு அப்புறம் நானே எல்லாம் போட்டு பாத்துக்கறேன்டி ஆ சரி சரி ஆ சரி சரி வச்சறேன் அப்ப இதுக்கு மேல நம்மளே பாத்து செஞ்சுக்கணும் என்ன ஒண்ணுமே உரைக்கல வெறும் தண்ணி என்னதா இருக்கு வேற என்ன போடுவாங்க ஆ அம்மா அடிக்க சொல்வாங்கல்ல சூடு சரணம் என்ன உப்பு படுத்தணும்னுட்டு உப்பு பண்ணோம் கரெக்ட் கரெக்ட் ஆனா இதுல எது உப்பு உப்பும் சர்க்கரை ஒரே மாதிரி இருக்குது எது சர்க்கரைன்னு தெரியலையே போச்சு ஐடியா ஸ்வேதா கிட்ட ஃபோன் பண்ணி கேப்போம் ஹலோ சொல்லுடி பிரியா ஸ்வேதா எனக்கு ஒரே ஒரு சின்ன ஹெல்ப்டி முன்ன இருந்து அதை தாண்டி கேட்டுட்டு இருக்க சொல்லுடி சாரிடி ஸ்வேதா எனக்கு எல்லாமே பண்ணிட்டுண்டி ஆனா ஒண்ணுமே உரைக்கலடி இப்ப உப்பு போடணுமா என்கிட்ட ரெண்டு பாட்டில் இருக்கு சர்க்கரை ஒண்ணு உப்பு ஒண்ணு அது எது உப்புனே தெரியலடி அடியே எரும மாட நக்கி பார்த்து தொலைடி நக்கி பாக்குறதா ஃபர்ஸ்ட் நக்கி பார்த்துட்டு தண்ணி எண்ணெயா தான் இருக்கே ஐயோ நீ எதை நக்கி பார்த்தா என்ன பண்ணாலும் வேற தண்ணி கலர்ல இருக்கு சரி அவகிட்ட ஃபோன் பண்ணுவோம் என்ன ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா ஐயோ இப்போ என்ன பண்றது போச்சு போச்சு அதுக்கு திட்டோ அடியோ ஒதியோ அதுக்கு நான் எங்க அத்தை வீட்டுலயே இருந்திருப்பேன் சொல்வார் பேச்ச கேட்டு தண்ணி கொடுத்துட்டு வந்தேன் பாரு என்ன சொல்லணும் ஐயோ இப்போ என்ன பண்றது போ அக்கா வாமா யாரு அக்கா நான் இங்க பக்கத்து வீட்டுல புதுசா குடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படியா சரிமா சரிமா ரொம்ப சந்தோஷம் எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாங்க ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு இங்க கடை எங்கக்கா இருக்கு அதுவா ஒரு மூணு கடை தள்ளி இருக்குமா அப்படியே அக்கா எப்படி கப்பணும் எப்படி ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணினா இருக்கும் சரிக்கா ரொம்ப தேங்க்ஸ் இருக்கட்டுமா பரவாயில்ல அக்கா அக்கா மறுபடியும் என்னமா அக்கா வீடெல்லாம் கிளீன் பண்ணோம்க்கா குப்பை எடுத்துன்னு போய் கொட்டணும் இங்க குப்பை தொட்டி எங்கக்கா இருக்கு குப்பை தொட்டியா சொல்லுங்க நம்ம தெரு கார்னர்ல இருக்குமா கார்னர்லயா சரிக்கா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா சரிமா டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க சரிமா சரிமா சரிக்கா நான் வரோம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு பண்ணன்னு தெரிச்சுக்காதீங்க ச்சே போடா முக்கியமான ஒரு சீரியல் கூட நிம்மதியா பார்க்க முடியலையே நாளைக்கு தானா என்னங்க சூப்பரா இருக்குல்ல வீடு என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க இல்லம்மா நம்ம தண்ணி குடுத்துنا வந்துட்டோம் அங்க அம்மா தனியா கஷ்டப்படுவாங்க நடக்க கூட முடியாது அதே யோசிமா எப்ப பார்த்தாலும் அம்மா 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 அதுக்கு உங்க அம்மா கூட இருக்க வேண்டியதுல எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்க இல்ல வீடு சூப்பரா இருக்கு நீ அங்க வர அங்க வாசத்தெல்லாம் பயங்கரமா வச்சிருக்காங்க பாரு சரி சரி இனிமே நம்ம இஷ்டத்துக்கு ஜாலியா இருக்கலாம் ஈவினிங்னா அவுட்டிங் போலாம் ডেইলি ஹோட்டல்ல சாப்பிடலாம் அழகழகா Dress போடலாம் வெஸ்டர்ன் Dress போடலாம் ஜாலியா இருக்கலாங்க என்னங்க அம்மா தனியா அங்க என்னது இல்ல இல்ல 5 மணி தான் அவுட்டிங் போறேன் நீ போய் ரெடி ஆகு நான் ரெடி ஆயிட்டு வந்துறேன் சரி சரி போங்க ஏ அப்பாடே அப்பாடே ஐயோ அம்மா ஐயோ அம்மா ச்சே போச்சு கால் போச்சு வந்தல ஃபோன் பண்ணி வர சொல்லணும் ஹலோ என்னங்க சொல்லுமா எங்கங்க இருக்கீங்க ஆபீஸ்ல தான் என்னங்க தெரியாம கால் வலிக்கு கீழ விழுந்துட்டேங்க ஹலோ சொல்லு சொல்லு இங்க அக்கம் பக்கம் கூட யாரும் இல்லங்க சீக்கிரம் வாங்க துணைக்கு அப்பா இதே மாதிரி தான் எங்க அம்மா அவங்க தனியா கஷ்டப்படுவாங்க ஹலோ 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 நீ என்ன சொல்றன்னு கேக்கலமா விட்டு விட்டு கேக்குது ஹலோ என்னங்க ஹலோ என்னங்க ஹலோ கொஞ்சம் வெளிய வந்து பேசுறியா ஹலோ 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 என்னங்க ஹலோ 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 பெத்தவங்க நம்ம எப்படி சின்ன வயசுல இருக்கும்போது குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் அவங்கள நம்ம குழந்தை மாதிரி பாத்துக்கறேன் அதை விட்டுட்டு தனி குடுத்தன போறியா தனி குடுத்தனா உனக்கு இது வேணும் இன்னும் வேணும் முடி ஐயோ இந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறேன் தெரியலையே ரவி வேலையை விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன் வந்துட்டேன் சார்